சிவ முனீஸ்வரா, அருள் மழை பொழிவாய் முனீஸ்வரா. பாலசிவனான முனீஸ்வரா, சரணம் முனீஸ்வரா.
இப்போ நீங்கள் இங்கே பூஜைலாம் பண்ணிட்டு வரீங்க இல்லையா, அது எதுக்காக இந்த இடத்துல ஏன் இதை நிறுவனாங்க, இது யார் மெயின்டைன் பண்ணுறது, எதுக்காக இந்த இடத்துல அது பண்ணோம்? இங்கே இங்கே எங்கள் தாத்தா காலத்தில் பாட்டிலேருந்து மட்டும் இந்த இங்கே இருக்குது, எங்கள் குலதெய்வம் இது. இது வந்து ஒரு அப்பத்துக்கு எனக்கு தெரிஞ்ச புஜாலுக்கு வந்து எனக்கு ஒரு 16 வயசுலேருந்தே எனக்கு தாத்தா சொல்லி கொடுக்குறாரு, இது நம்மளுடைய குலதெய்வம் பாயுது. அப்பத்துக்கு ஒரு 3 கல் தான் இது இங்கே இருந்தது, இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்புறமா என்ன பண்ணார், நம்ம ஏரியாவில் ஒரு மன்னன் ஒருத்தர் இருந்தார், அவரால் இது புதுப்பித்து பண்ணி அவர் வந்து இந்த சிலையை வச்சு இது வந்து எங்கே இருந்தாலாம் வச்சு அவங்கவுங்க அவங்கவுங்க டொனேஷன் பண்ணி எல்லோரையும் முன்னே வந்து எல்லா லைனும் கேஞ்சஸ் பிளாக், எஸ்டி பிளாக்கு, ஹெச்சி பிளாக்கு, டி பிளாக்கு, பெர் லைனு, ஈடி பிளாக்கு, மொத்த ஜனமும் வந்து இங்கே வந்து இவர் ஆசீர்வாதம் பண்ணி வந்தோன்னா அந்த குடும்பத்தில் இது எதுவுமே நல்லதாக நடக்கும். அந்த மாதிரிக்கு வந்து இந்த மாதிரி செய்து இவ்வளோத்துக்கும் இன்னும் இது பண்ணி இன்னும் எவ்வளோ ஜனம் வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, மெட்ராஸ்லேருந்து, சென்னையிலேருந்து வராங்க, இதுகிட்ட வந்து பார்த்துட்டு நல்ல இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க குலதெய்வம். ஆமாம், ஒரு என்னடா அப்பா திட்டாரா, என்னடா இந்த மாதிரி திட்டாரா, போய் வந்து நேரம் வந்து அதுக்கப்புறம் வச்சு இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு. சரி, நம்ம பெரியவர் நம்ம பண்ணலாம் இந்த இடத்துல, பெரியவர் வச்சா ஒரு இது ஆகுமே, எல்லாமே நல்லது நடக்கணும். இப்போ இப்போ எல்லா லைஞ்சனும் வந்து இந்த பெரியவர் கிட்ட பூஜை பண்ணுறாங்க, பெரியவர் எல்லாரையும் நல்லா வச்சுருந்தாங்கிறாரு, எந்த ஒரு இதுவும் சம்மந்தம் எந்த ஒரு நோயும் இல்லாத பணம் கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு. யார் வந்தாலும் இந்த பெரியவர் கிட்ட வந்து பூஜை பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் அவங்க கூட சேமரமாக தவிர அவரும் தவிர எதுவுமே அது ஆகாது. ஒன்லி ஞாயிற்றுக்கிழமை தான் இவருக்கு பூஜை, மற்ற டைம்ல எல்லாம் இல்லை, நிறைய ஞாயிற்றுக்கிழமை வேண்டியதான். இன்னைக்கு கூட வந்து கூட எல்லாம் பண்ணுறாங்க, இதுக்கு ஆளுக்கு ஒரு டொனேஷன் பண்ணுறாங்க, வராங்க, எப்போ இதை கட்டணும், அத்தை கட்டணும், இதை கட்டினாங்கன்னா என்னப்பா அவருக்கு போய் நான் இல்லாதக்குதேன், நான் இதே எடுத்துக்கிறேன் இதே எடுத்துக்கிறேன்னு சொல்லி தான் இதெல்லாம் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆச்சு. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணாரு, என்னது அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ண வச்சு தான் அவங்க வந்து நான் சீட் எடுத்துக்கிறேன், நான் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. தவிர ஒருத்தர் பூஜை புதுசாக வர்றாங்களான்னா அவங்க வந்து கிளீனாக சொல்கிறாங்க, என்னன்னா எப்பா இதையா மேலே விட்டுக்கிறீங்க, இதே நான் வேணாம், இல்லைங்க உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க அப்படின்னா சரி நான் செய்கிறேன் அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க, தவிர உடனே பண்ணுறாங்க. அந்த காலத்துல வீட்டுல சொன்னாங்க, அந்த நாள்ல இந்த நாளுக்கு ஏதோ வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்தாலும் வந்து அந்த டேங்க்ல வந்து உயிந்துருவாங்க எல்லாமே. எல்லாம் உயிந்துட்டு எதாடா தேடுவாங்க, எதாடா இல்லை காலையில், ஐயோ சித்தப்பா காணுமே, அப்புறமா பார்த்தா ஐயோ இப்பதான் போனாரு, அந்த மெயின் கேட்ல இப்பதான் போனாரு எப்படின்னு பார்த்தா செருப்பு மட்டும் தான் மீதிக்கணும். அவரும் உள்ள போயிட்டு 3வது நாள் போயிட்டு அப்புறம் பாதா கொலைச்சு போட்டு அப்பத்துக்கு பாதா கொலைச்சு போட்டு தூக்கின பிறகு மேலே வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இந்த டேங்கி அந்த மாதிரி எல்லாம் டேங்கி இப்போ தண்ணி இல்லை எதுவுமே இல்லை, இந்த பாதுகாப்புக்காக அதுக்கப்புறம் வடிச்சுட்டு அந்த பிறகம் தண்ணி அப்படி அமைச்சிட்டு இது உள்ள பயிர் வச்சுருந்தாங்க, பயிர் வச்சு கேவுரு இது பண்ணியிருந்தாங்க. அந்த நாள்லேருந்து இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச போல இத்தனை பேர் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான், எங்கள் அப்பா இருக்கிற, எங்கள் அப்பாவுக்கு வந்து 1952 இருந்தார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா சொல்லுவார், அப்பா நம்ம குடும்பமே இதில் போயிடுச்சு, அப்பா நம்ம குடும்பமே போயிடுச்சு, நம்ம குடும்பமே இதில் போயிடுச்சு. நான் என்னப்பா சொல்கிறேன்னா எங்கள் சின்ன தாத்தா, எங்கள் பெரியப்பா, சித்தப்பா, மாமனார் எல்லாமே போடுவாங்க. என்ன ஒன்றா ஒன்றும் சண்டை கண்ணே இல்லைட்டே, என்னடா எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரையே